ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே கியூஎன் வீடியோ தான். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று ஒன்றா ஒரு சின்ன வீடியோவில் அதை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, டீம் டிஎன்கேடிஆர் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஹேஷ்டாக் அண்ட் அட் இந்த ரெண்டு சிம்பிளுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி. ஹேஷ்டாக் அண்ட் அட் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு வீடியோனுடைய டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள் என்ன தான் ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய பர்பஸ் அப்படிங்கிறது வேறு வேறையாக இருக்குது. இப்போ ஹேஷ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு தனி லேண்டிங் பேஜ் இருக்குது. அட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரியேட்டர் சேனலை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் இதில் கூடிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அட்டு போட்டு மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ப்ரொமோஷனல் பர்பஸாக இருக்கலாம், இல்லை கொலாபரேஷனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது போக ஹேஷ்டாக்ஸ் அப்படிங்கிறது தனி லேண்டிங் பேஜாக உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனி கீவேர்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கலாம். இதன் மூலிமா உங்களுடைய வீடியோ வியூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஹேஷ்டாக்ஸ் அண்ட் அந்த அட் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கான இந்த சிம்பிளுக்கான மீனிங் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதே சமயம் நம்ம நார்மலாகவே அனதர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அட் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக, ஒருத்தரை மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுப்போம். ஹேஷ்டாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கீவேர்ட்ஸ்க்காக நம்ம கொடுக்கக்கூடியது. அது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது யூடியூப்னு இல்லை எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். மிஸ்டர் டாம் எஸ்ஜி அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ ரெண்டு டேஸ்க்கு பிஃபோரா மை பிரதர் ஹேட் ரீச்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, உங்களுடைய பிரதருக்கு சொல்லிடுங்க. கேன் ஐ நவ் வென் ஹீ வில் கெட் கம்யூனிட்டி டேப்? கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது ஒரு 1 week தாங்க, 1 week டைம் எடுத்துக்கிடும். உங்களுக்கு ஒரு வேளை வரலனாலும் ரொம்பலாம் டைம் எடுக்காது, 1 weekக்குள்ளே கிடச்சிரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறதால ஒரு வேளை டிலே வந்து இருக்கலாம், பட் கண்டிப்பாக வந்து கிடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே கேமிங் 2.0 அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ யூடியூப் ஜாயின் பட்டன் ஹவு மெனி சப்ஸ்கிரைபர்ஸ் இனேபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் ஜாயின் பட்டன் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,000, 15,000 இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்லாம் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலே போதும். பட் இம்பார்ட்டண்டாக நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணும், அதாவது மானிட்டைசேஷன் இனேபிளாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டேரியா. ரீச் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தரப்பில் தருவாங்க, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக தரக்கூடியதான். ஸோ நம்ம ஒன்றுமே நம்ம வந்து அதில் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு இல்லைனா ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறதுக்குன்னு இந்த விஷயங்களுமே நம்ம பண்ண தேவையில்லை, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடச்சிக்கணும். ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் வேர்ல்ட் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரோ ஷார்ட்ஸ் ஃபீடுண்டா என்ன ப்ரோ ப்ளீஸ் டெல் அப்படிங்கிற மாதிரி. ஷார்ட்ஸ் ஃபீடு அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் இப்போ ஷோ பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயம் தான். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஷார்ட்ஸ் ஃபீடு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க இந்த ஷார்ட்ஸ் ஃபீடு அப்படின்னு சொல்லும்போது. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபீட். நம்ம நார்மலாக வந்து போர்ட்ரேட் முள்ள ஒரு வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஷார்ட் ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் மானிட்டைசேஷனுக்கான அந்த ஒரு விஷயம் இப்போ கரண்ட்லி கிடையாது. அதே சமயம் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து அந்த வாட்சவர்ஸ் மானிட்டைசேஷனுக்கான அந்த க்ரைட்டேரியாக்கான வாட்சவர்ஸும் நமக்கு வந்து அதில் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே ஃப்யூச்சரில் வந்து மாறலாம், பட் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட் ஃபீட்னா என்னென்னா ஜஸ்ட் இந்த ஒரு விஷயம் தான், நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணக்கூடிய நார்மலாக டிக்டாக் ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கக்கூடியது தான் இந்த ஷார்ட்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லலாம் இந்த யூடியூப்பில் வந்து. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இது பேர் வந்து நான் சிம்பிளாகவே சொல்லியிருந்தேன், கவியரசு குமார் அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரோ யூடியூப் சேனலில் ஒரு 10 வீடியோ நார்மல் வீடியோ போட்டுட்டு அப்புறம் ஒரு 10 வீடியோ ஃபேஸ் காட்டி வீடியோ போடலாமா, ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் 10 வீடியோ இல்லை, நீங்கள் 20 வீடியோவும் கூட ஃபேஸ் காட்டாமலே போடலாம். லைக் வந்து ஃபேஸ் காட்டி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லை. ஸோ அதை பொறுத்து யாரும் கவலைப்பட தேவையில்லை. இப்போ கரண்ட்லி யூடியூப்பில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பொறுத்து மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து இந்த ஃபேஸ் கேம் அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரையாரிட்டியாக கூட கொண்டு வரலாம். என்ன எஸ்ஆர்எம் ஸ்டுடியோ தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரோ ஐடி வெரிஃபிகேஷனில் பேன் கார்டு பேரண்ட்ஸோடது கொடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோடதை கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்கலாம் ப்ரோ. லைக் வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து
நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒருத்தங்களுடைய பெயரில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இது வந்து நான் சொல்லலை, குறிப்பிட்டு யூடியூப்னுடைய ஹெல்ப் சப்போர்ட்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை அனதர் வேறு யாராவது ஒரு பர்சனுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதை பொறுத்து எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரான்சாக்ஷனும் ஸ்மூத்தாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் நானும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு தான் நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். பட் என்னுடைய ஆட்ஜன்ஸ் அக்கௌண்ட் யாருடைய பேரில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோடய அப்பா பேரில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து ஆட்ஜன்ஸ் அக்கௌண்ட் ஒருத்தங்களுடைய நேமில் அண்ட் அதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது அது தனியாக ஒருத்தங்களுடைய நேமில் இருக்கிறது. பிரச்சனைகள் இப்போ வரைக்கும் யூடியூப்ல கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்து யாரும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்த குவஸ்டின் பார்த்தீங்கன்னா கிங் எஃப்எஃப் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ மான்சேஷன் எனேபிள் ஆனாதான் ஷார்ட்ஸ் ஃபண்ட் வருமா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $100 ஒரு 7500 சம்திங் அந்த மாதிரி அந்த ரூபிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு $10,000 வரைக்கும் அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ 7 lakh வரைக்கும் போகுது. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மான்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இந்த யூடியூப்பில் YPP அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமலும் கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெயில் வந்து அப்படி இல்லாத கிரியேட்டர்ஸ்க்கும் கூட வரும். இது எல்லாமே உங்களுடைய சேனல் ரீச்சை பொறுத்திருக்கு, உங்களுடைய வீடியோஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டினியூவாக உங்களுடைய கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மான்சேஷன் இனேபிள் ஆகாமலும் கூட யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அந்த போனஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ப்ராசஸ். யூடியூப் தரப்பில் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிரியேட்டர்ஸை மந்த்லி வந்து தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஒருத்தங்களாக நீங்களும் இருக்கிறக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். மற்றபடி வந்து ஷுவராக மந்த்லி நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வரும், லைக் வந்து பேமெண்ட் வந்து வரும் அப்படிங்கிறக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு மான்சேஷன் வந்து இம்பார்ட்டன் ஆனது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கிரியேட்டர்ஸ்க்கு ரிவார்ட் பண்ணுற விதமாக ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ் அதிகமாக வந்து ஊக்குவிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து மான்சேஷன் இனேபிள் ஆகாமல் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லாமலும் கூட அதை வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜே லைஃப் ஸ்டைல் அண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து சூப்பர் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லியிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது 4000 hours எந்த அவர்ன்னு தெரியல சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு வந்து ஒரு 9 காமிக்குது அதான் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4000 watch hours அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ நேரம் உங்களுடைய வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பட் அதில் வந்து வேலிடான பப்ளிக் வாட்சவர்ஸை தான் யூடியூப் தரப்பில் கவுண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணிவிட்டு அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க இல்லை ப்ரைவேட் அன்லிஸ்டட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வீடியோக்கான வாட்சவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது மானிட்டைசேஷன் பேஜில். ஸோ அது போக சில ரெஸ்ட்ரிக்ஷன், அதில் வந்து சில எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வாட்சவர்ஸ் அப்படிங்கிறது இதிலலாம் கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் வேணால் மோர் டீட்டெயில்ஸ்க்கு கொடுக்குறோம், கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், மோர் டீட்டெயில்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததும் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்புறம் நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமே என்னுடைய சேனலில் ஆட்ஸன்ஸ் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் இருக்குது, எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா குவஸ்டின்ஸ்க்குமே மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணிட்டேன் கைஸ், கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன், மேக்ஸிமம் நிறைய குவஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை இப்போ சொன்ன விஷயங்களையே உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் இதில் டவுட் இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கூட கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸ்க்கும் குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்விமெண்ட் சந்தேகம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள், வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம், நன்றி, பை, சி யூ நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.